மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஒரு காதல் தான் உடைந்து அழுகின்றது. சந்தோஷ் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாச்சா? சந்தோஷ் சிங்கப்பூருக்கு போனதே எனக்கு தெரியாதே சார். சந்தோஷையாது யாருன்னு தெரியுமா தெரியாதா? ஏன் சார், பிரியா உங்ககிட்ட சொன்னான்னு சொன்னீங்களே. நான் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தனோ அதுக்கப்புறம் சந்தோஷ பார்க்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. நீ போய் சொல்ற. பார்க்காம இருந்திருக்கலாம், நினைக்காம எப்படி இருக்க முடியும்? அந்த கனவும் மனசுல இருக்கிறத மறைச்சு பொய்யா வாழக்கூடாது ரோஜா. நீ என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம். சார், நான் எதுக்கு உங்களை நினைச்சு பயப்படணும்? நீங்க என்ன எனக்கு தாலி கட்டின புருஷனா? அப்படியே புருஷனா இருந்தா கூட தேவையில்லாம எதுக்கு பயப்படணும்? நம்ம நாட்டுல சில பெண்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிறது, அது பெரிய தப்பு. உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட தைரியமா சொல்ல. இவள் சேமித்த காதல் சேதமானதே, இது தோத்திட்டால் கூட உயிர் வாழதே. கங்கராட்ஸ் ரோஜா, நான் கூட உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். யசோதாத்தையும் பாலுவும் அணு கூட சேர்ந்து உனக்கு எதிராக பண்ண சதி வேலைய ரொம்ப திறமையா கண்டுபிடிச்சிட்ட. அம்மாவே உன்னை ரொம்ப பாராட்டினாங்க. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. வேண்டாம் சார், என்னை பாராட்டாதீங்க. முதல்ல சந்தேகப்பட வேண்டியது, அப்புறம் அது இல்லைன்னு தெரிஞ்சதும் பாராட்ட வேண்டியது. எதுக்கு சார் இதெல்லாம்? சந்தேகப்படும் போது மனசு வலிக்குது, பாராட்டுறதுனால அந்த வலி போயிடாது சார். அம்மா உன்ன சந்தேகப்பட்டத நினைச்சு வருத்தப்படுறியா? இல்ல சார், அத்த பாவம் ஒருத்தர் மேல சந்தேகப்படுற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு விவரம் பத்தாது. எனக்கு அத்த மேல எல்லாம் கோபம் இல்ல. இந்த காரியத்தை பண்ண யசோதா சித்தி பாலு சித்தப்ப மேல எல்லாம் கூட எனக்கு கோபம் இல்ல. அவ்வளோ ஏன், நான் இந்த வீட்ல மட்டும் இல்ல இந்த உலகத்திலயே வாழக்கூடாதுன்னு நினைக்கிற பிரியா மேல கூட எனக்கு கோவம் இல்ல சார். அப்ப உனக்கு யாரு மேலதான் கோவம்? உங்க மேலதான் சார். யூ மீன் ஏ மேலயா? ஏ மேல உனக்கு கோவம்? கோவம் இல்ல சார், வருத்தம். கோவம் கூட ஒரு நாள்ல மறைஞ்சிரும், ஆனா வருத்தம் மனசுக்குள்ளேயே தங்கிடும். அன்னைக்கு சந்தோஷ் சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாரான்னு கேட்டீங்க, அப்போ இது எனக்கு பெருசா தெரியல. ஆனா பாலு சித்தப்பா சந்தோஷ் மாதிரி பேசினத நீங்க மனசுல வச்சு என் மேல சந்தேகப்பட்டு ஏன் கேட்டீங்கன்னு இப்பதான் சார் எனக்கு புரியுது. இல்ல ரோஜா, நான் உன் மேல சந்தேகப்படல. பாலு சித்தப்பா சந்தோஷ் பேசின மாதிரி உங்ககிட்ட பேசினாரா இல்லையா? பேசினாரு. அப்ப உங்களுக்கு பாலு சித்தப்பா தான் சந்தோஷ் வாய்ஸ்ல பேசினாருன்னு தெரியாது? ஆமா ரோஜா. அங்கதான் உங்க சந்தேகத்தோட மைய புள்ளி ஆரம்பமாயிருக்கு. அத வச்சுதான் சந்தோஷ் சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாரா சந்தோஷ் கிட்ட பேசினியான்னு கேட்டீங்க. இல்ல ரோஜா, நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். வேண்டாம் சார், என்ன சமாதானப்படுத்த பாக்காதீங்க. பாலு சித்தப்பா சந்தோஷ் மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்ல உங்க கூட 2 மாசத்துக்கு மேல வாழ்ந்திருக்கேன். அப்பெல்லாம் நீங்க ஏன் சந்தோஷ பத்தி கேக்கல? அப்போ கேட்டிருந்தா நீங்க சொன்ன மாதிரி அது கேஷுவலா கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு சந்தேக வித உங்க மனசுல விழுந்த பிறகுதானே உங்க மனசுல இந்த கேள்வி வந்துச்சு. உங்களை நான் சராசரி ஜீவனா நினைக்கல சார், மனசுல ரொம்ப உயரத்துல வச்சிருந்தேன். ஆனா என்ன சந்தேகப்பட்ட விஷயத்துல நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தான நிரூபிச்சிட்டீங்க சார். எங்க ஆசிரமத்துல நான் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். புருஷன் டார்ச்சரை தாங்காம அவனை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்த சில பேர் கூட அங்க இருந்தாங்க. புருஷன் கதவை தட்டும் போது பொண்ணாடி வேகமா ஓடி வந்து கதவை திறந்தா எவனை எதிர்பார்த்துட்டு இவ்வளவு வேகமா வந்து கதவை திறக்கிறேன்னு கேட்பாங்களா? கொஞ்சம் லேட்டா வந்து திறந்தா பின்வாசல் வழியா யார அனுப்பிட்டு இவ்வளவு பொறுமையா வந்து கதவை திறக்கிறேன்னு கேட்பாங்களா? ஒரு அக்கா இதை என்கிட்ட அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாங்க.
ஆனா ஒண்ணு சார், கடவுள் ராமன் கூட பொண்டாட்டியா தான் சந்தேகப்பட்டாரு. ஆனா பொண்டாட்டியா நடிக்க வந்தவள சந்தேகப்பட்ட முத ஆம்பள உலகத்திலேயே நீங்களா தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். போதும் ரோஜா, இதுக்கு நீ என்ன செருப்பால அடிச்சிருக்கலாம். சார், பெரிய வார்த்தல சொல்லாதீங்க. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை சந்தேகப்பட்டு அப்படி கேக்கல. நம்ம அக்ரிமெண்ட்டுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி கேட்டேன். உன் மனசை நான் காயப்படுத்தியிருந்தா ஐம் ரியலி வெரி சாரி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் வெக்கப்படல. ஏன்னா நீங்க ஒரு பக்கா ஜென்டில்மேன். அதென்ன சார் சொல்ல போறீங்க? ரோஜா, ஒரு விஷயம் சொல்லவா. என்ன? சந்தோஷ் மறுபடியும் சிங்கப்பூருக்கு திரும்பி போயிட்டாரான்னு கேட்க போறீங்களா? ஐயோ, இனிமேல் அந்த பேரையே சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன சொல்ல போறீங்க? கோபத்துல நீ சமய டயலாக் பேசுற. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.